தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உம்மக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே, ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். லூர்து தொலைக்காட்சி வாயிலாக நாளைய நற்செய்தி என்கிற இந்த சிறப்பு வாய்ந்த பகுதியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு கிறிஸ்துவனும் 3 முக்கியமான காரியங்களை செய்வார்கள். நீங்களும் செய்வீர்கள், செய்வதற்கு முடிவெடுத்திருப்பீர்கள், அதை செய்து கொண்டும் இருப்பீர்கள். நானும் முடிவெடுத்திருக்கிறேன், நானும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதாவது 3 முக்கியமான காரியங்கள் என்று பார்க்கிறபோது, முதலாவது செபம், இரண்டாவது தபம், மூன்றாவது தர்மம். இந்த செபம் என்பது நாம் இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றிப்பை, அந்த உறவை வலுப்படுத்துவதாக இருக்கிறது. அதற்குத்தான் இந்த செபம். தபம் என்பது இந்த உறவிலே ஜபத்திலே நிலைத்திருப்பதற்கு நமக்கு ஒரு வழியாக இருக்கிறது. நாம் தவம் மேற்கொள்கிற போது நம்மையே நாம் ஒருத்து கொள்கிறோம், நம்முடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறோம், நம்முடைய ஆசைகளை எல்லாம் அடக்கிக் கொள்கிறோம். எனவே அப்படி இருக்கிற போது இந்த தவமானது நாம் ஜபத்திலே நிலைத்திருப்பதற்கு, இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த இரண்டின் காரணமாக, ஜபம் தவம் இந்த இரண்டின் வெளிப்பாடாக நாம் மூன்றாவது ஒரு காரியத்தை செய்கின்றோம், அதுதான் தர்மம். இந்த மூன்றின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு மனிதன் ஜெபம் செய்கிற போது இறைவனோடு ஒன்றித்திருக்கிறான். ஒரு மனிதன் ஜெபம் செய்கிற போது தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தர்மம் தானம் செய்கிறான். இவை இரண்டுக்கும் உதவியாக இருப்பது, இவை இரண்டையும் இணைப்பதாக இருப்பது இந்த தவமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது ஜெபத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தவ காலத்தில் நிறைய ஜெபங்களை, பல்வேறு விதமான ஜெப முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்போம். ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், இந்த 40 நாட்களும் விடாது நான் ஜெபமாலை ஜெபிப்பேன் என்று முடிவு செய்து ஜெபமாலை ஜெபிப்பார்கள். ஒரு சிலர் என்ன செய்வார்கள், இறை இறக்கத்தின் ஜெபத்தை, அதாவது மாலை 3 மணி ஜெபம் என்று சொல்வார்கள், அந்த ஜெபத்தை ஒரு சிலர் ஜெபிப்பார்கள். ஒரு சிலர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுனுடைய அந்த சிலுவை பாதையை அனுசரிப்பார்கள். ஒரு சிலர் 40 நாட்களும் இந்த சிலுவை பாதையை அனுசரிப்பார்கள். ஒரு சிலர் அன்னை மரியாளுடைய வியாகுலங்களை சிந்திப்பார்கள் இந்த 40 நாட்களிலே. ஒரு சிலர் மனவழி ஜபத்தை சொல்லுவார்கள், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவே எனக்கு இரக்கமாயிரும் என்று பல்வேறு விதமான மனவழி ஜபங்களை சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனை ஜப முயற்சிகள், எத்தனை ஜபங்கள் இருந்தாலும் கூட ஜபங்களிலெல்லாம் தலை சிறந்த ஜபமாக இருப்பது
நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். அன்பிற்குரிய, இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஜெபம். ஏனென்றால் இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம். மற்ற அனைத்து ஜெபங்களையும் பார்க்கிற போது அந்த ஜெபங்கள் அனைத்தும் நமக்கு திருச்சபையால் உருவாக்கி, திருச்சபை நமக்கு கற்பித்திருக்கிற ஜெபங்கள், உருவாக்கி நமக்கு உதவியாக கொடுத்திருக்கிற ஜெபங்கள். ஆனால் இந்த ஜெபமானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சீடர்களுக்கு போதித்த ஜெபமாக, அதில் எந்த விதமான மாற்றத்தையும் நம்முடைய திருச்சபை செய்தது கிடையாது, செய்யவும் முடியாது. அந்த அருமையான ஜெபத்தை நாம் என்று சிந்திக்கவிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பார்க்கிற போது எத்தனை முறை ஜெபித்தாலும் தெவிட்டாத ஒரு இனிமை மிகுந்த ஜெபமாக இருக்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லுகிற போதே நம்முடைய மனம் பேருவகையால் மகிழ்ந்து துள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். அத்தகையதொரு இனிமையான ஜெபத்தை தான் நாம் என்று தியானிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை பார்க்கிற போது இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது. முதல் பிரிவிலே கடவுளை குறித்தும், நாம் கடவுளோடு கொண்டிருக்க வேண்டிய நம்முடைய உறவை குறித்து சொல்லுகிறது. இரண்டாவது பகுதியிலே பார்க்கிற போது நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய உறவை குறித்து இந்த ஜெபமானது சொல்லுகிறது. முதல் பகுதியிலே பார்க்கிற போது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்கிற அந்த வார்த்தையானது, நம் அனைவருக்குமே கடவுள் ஒருவராக இருக்கிறார், நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து காட்டுகிறது. உங்களுடைய சித்தம் போற்றப்பெறுக என்று சொல்கிற போது இந்த வார்த்தையானது நமக்கு சொல்லுகிற செய்தியானது, கடவுளுடைய புகழ்தான் என்றும் போற்றப்பெற வேண்டும், கடவுளுடைய பெயர்தான் புகழ் பெற வேண்டும், நம்முடைய புகழ் அல்ல என்று நமக்கு வலியுறுத்துகிறது. உம்முடைய ஆட்சி வருக என்று சொல்லுகிற போது, இந்த உலகிலே இறைவனுடைய ஆட்சி வருகிற போது எங்கும் அமைதி சமாதானம் நிலவும், நம்முடைய ஆட்சி அல்ல மாறாக இறைவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று நாம் ஜெபிக்கிற போது, விண்ணுலகிலே வான தூதர்கள் அனைவருமே இணைந்து கடவுளுடைய அந்த சித்தத்தை உடனடியாக நிறைவேற்றுபவராக இருக்கிறார்கள். அதுபோன்று நாமும் கூட அவருடைய சித்தத்தை, அந்த வான தூதர்களை போன்று நாம் இந்த மண்ணுலகிலே நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த ஜெபமானது நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது பகுதியிலே பார்க்கிற போது, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிற போது, நம்முடைய உணவிற்காக நாம் ஜெபிக்கிற அதே வேளையிலே உலகிலே எத்தனையோ மனிதர்கள் உணவில்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறவர்களை நினைக்க நம்மை தூண்டுகிறது. அதே போன்று எங்கள் அன்றாட உணவை மட்டுமே நாம் கேட்கிற போது நாம் பேராசை இல்லாதவர்களாக, எனக்கு இந்த வருடத்திற்கு தேவையான உணவு, இந்த வாரத்திற்கு தேவையான உணவு என்று ஜெபிக்காமல் மாறாக எங்கள் அன்றாட உணவு என்று சொல்லுகிற போது அது நம்முடைய பேராசை இன்மையை நமக்கு குறித்து காட்டுவதாக இருக்கிறது. எங்களுக்கு எதிராக நாங்கள் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல என்று நாம் ஜெபிக்கிற போது, நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஜெபமானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே போன்று தீமையிலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லுகிற போது, இறைவனுடைய பராமரிப்பை, இறைவனுடைய அந்த மீட்பு செயலை நாம் நினைவு கொண்டு ஜெபிப்பதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகிலே அமைதி நிலவ வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு ஜெபம் போதும். மற்ற எத்தனை நிபந்தனைகளாக இருக்கட்டும், எந்த விதிமுறைகளாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் பின்பற்றவில்லை என்றாலும், சட்ட விதிமுறைகள் அல்லது பல்வேறு விதமான கோட்பாடுகள், இவைகள் கொள்கைகள், இவைகளை எல்லாம் நாம் பின்பற்றவில்லை என்றாலும் கூட, இந்த ஒரே ஒரு ஜபத்தில் வருகின்ற அனைத்து பண்புகளையும் நாம் கடைபிடிக்க முற்படுகிற போது உலகிலே அமைதி சமாதானம் நிலவும். 1953 முதல் 1961 வரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த பொதுச் செயலாளராக இருந்த டாக் ஹாமர்ஸ்கோல்ட் என்கிற ஒரு மனிதர் சொல்லுகின்றார். அவர் அவருடைய குறிப்பில் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பை எழுதி வைத்திருந்தார். அந்த குறிப்புகள் பிற்காலத்தில் மிக ஒரு சிறந்த புத்தகமாக, மார்க்கிங்ஸ் என்கிற ஒரு புத்தகமாக எழுதப்பட்டு அதிக அளவில் விற்பனை ஆயின. அதிலே அவர் சொல்லுவது, அவர் குறிப்பாக எழுதி வைத்திருந்தது, தந்தையே உமது அரசு வருக, என்னுடைய அரசு அல்ல உமது அரசு வருக, தந்தையே உமது பெயர் போற்றப்பெறுக, எனது பெயர் அல்ல, தந்தையே உமது பெயர் போற்றப்பெறுக, எனது பெயர் அல்ல என்று அவர் எழுதி வைத்திருந்தார். ஆம், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் அமைதியை விரும்பியவராக ஒருவராக இருந்தார். அவர் எப்படி இறந்தார் என்றால், அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஒரு விமானத்திலே அமைதி பேச்சுவார்த்தைக்காக செல்லுகிற போது அவர் விமான விபத்திலே இறந்தார். அமைதிக்காகவே அவர் இறந்திருக்கிறார். அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர்
அன்புக்குரியவரே, நாமும் கூட உலகில் அமைதி வேண்டுமென்று இன்றைய தேவையாக இருப்பது உலகில் அமைதி சமாதானம், குறிப்பாக இந்திய நாட்டிலே நம்முடைய நாட்டிலே அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்று நாம் இந்த நாட்களிலே செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதில் அதற்கு உதவியாக இருப்பது இந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த ஜெபமாக இருக்கிறது. எனவே இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். ஏனென்றால் இந்த ஜெபமானது வல்லமை வாய்ந்த ஒரு ஜெபமாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இந்த தவ காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை காலம் முழுவதுமே நாம் ஜெபிப்போம். ஜெபம் மூலமாக நாம் வாழ்விலை ஜெயத்தினை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றிற்கும் ஜெபம் இருக்கிறது. எது வேண்டுமானாலும் நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய குடும்பத்திலே அமைதிக்காக, சமாதானத்திற்கு நம்முடைய குடும்ப நிலை மாற வேண்டும் என்றால் ஜெபிப்போம். இதோ இந்த பாடல் வழியாக நாம் இந்த ஜெபத்தை, ஜெபத்தினுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக இந்த பாடல் வழியாக நாம் தியானிப்போம். சமாதானம் வேண்டுமா ஜெபம் செய்வோம், சங்கடங்கள் தீரவே ஜெபம் செய்திடுவோம், நிலை மாற வேண்டுமா ஜெபம் செய்வோம், மனம் மாற வேண்டுமா ஜெபம் செய்திடுவோம், முழங்காலில் நாம் நின்று விட்டால் முடியாது என்றும் ஒன்றுமில்லை, வாக்கு தத்தம் நாம் பற்றி கொண்டால் வாழ்வில் இனி ஒரு தோல்வி இல்லை, வேதனைகள் தீரவே ஜெபம் செய்வோம், வெற்றி வாழ்க்கை வாழவே ஜெபம் செய்திடுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, எங்கள் மீது நீர் அளவில்லாத அன்பு கொண்டு எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் அளித்து வருகின்றீர், எங்களை பராமரித்து வருகின்றீர். இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு மிக இனிமையான, மிக அருமையான ஒரு ஜெபத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ, எங்களது விண்ணப்பங்கள் எது எதுவாக இருக்கிறதோ அனைத்தையும் நாங்கள் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. அன்று நீர் இறைவாக்கினர்கள் எல்லாம் ஜெபிக்கிற போது அவருடைய ஜெபத்தை கேட்டீரே. உம்முடைய அப்போஸ்தலர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு தூய ஆவியாரை அளித்தீரே. இதோ நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற போது உன் பேரிலே நம்பிக்கையோடு எங்களது கரங்களை இந்த ஜெபத்திலே உயர்த்துகிற போது நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. இந்த ஜெபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.